Hi friends, good morning. So இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சே கொஞ்சம் gardening work எல்லாம் வந்து பண்ணேன். என்னெல்லாம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீவீட் உரம் உண்டுல அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து எல்லா செடிக்கும் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இந்த இக்ஸோரா பிளான்ட்டை வந்து கட் பண்ணி விட்டேன், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டேன் டாப்பு. அப்போ தான் கொஞ்சம் புஷ்ஷாக வளரும் அதுக்கு வேண்டி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீட்லிங் ட்ரேலருந்து கொஞ்சம் வளர்ந்த பிளான்ஸை பெரிய பாட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கீரை போட்டிருக்கேன், வெந்தய கீரை. இதில் வந்து பேபி ஸ்பினச்சும் சிகப்பு கீரையும் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் நல்ல யூஸ்ஃபுல்லாக வேலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் படிச்சுட்டே இருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பேர் உண்டு, ஸோ பேர் மறந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி டியூபர்ஸ் மாதிரி பிளான்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ், மண்ணில் மண்ணுக்கடியில் வந்து நிறைய வேர் அந்த மாதிரி இருக்கும், அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும்னு படித்தேன். நான் யோசித்தேன் இது இப்படி வளர்ந்துட்டே போகுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் இதில் வந்து புதுசு புதுசாக நிறைய பிரான்ச்சஸ் வரும் அப்படின்னு படித்தேன். அந்த பிளான்ட்டை சும்மா அது ஓரளவுக்கு ஷேடி பிளேஸில் வச்சா போதும், அதனால தான் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல டைரக்ட் சன்லைட் படாதுல்ல, அதனால் இதை பற்றி படித்தேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸோராவை வந்து எப்படி நல்ல பஞ்சட் ஆக்கணும், ஏன்னா இப்போ தின்னாக இருக்குல்ல, ஸோ இதை நல்லா புஷ்ஷியாக இது வளரும், அதான் எப்படி ஆக்கணும்னு படித்தேன். ஸோ நல்லா ப்ரூன் பண்ணி விட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டாப் வளர வளர நம்ம கட் பண்ணி விட்டோன்னா அதுலேருந்து புது பிரான்ச்சஸ் எல்லாம் வரும். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து இருந்து கட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாட்டு. ஸோ அது பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரு காலையில் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து மண்ணை மாற்றுறேன். இனி இதில் வந்து ஏதாவது இறுகின மண் இருந்துச்சு அதை கொட்டிட்டு நம்ம கோகோ பீட் போட்ட மண்ணு போட்டிருக்கேன், அதனால் அதில் வந்து இனி ஏதாவது பூச்செடி வேணால் வச்சுக்கலாம், பூச்செடியோ இல்லைனா வெஜிடபிள்ஸோ வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் ஆரம்பிச்சிருக்கேன், வாங்க என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி எல்சா வந்திருக்கா பாருங்க. ஏந்தி மகி எந்திச்சுக்கா, நீ லெட் இட் கோ. ஆடியா ஆடியா ஆடியா. தோசை தோசை தோசை. பாடு மகி, பாடு பாடுமா. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா எல்சா? நீ எல்சா இல்ல, அக்கா தான் எல்சா. நீ ஆனா ஆனா எல்சா எங்க ஆனா? நீ எல்சா இல்ல, நீ ஆனா. நான் எல்சாவா? நீ ஆனா. சரியா, அக்கா எங்க? நீ எல்சாவா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா ஊத்தப்பம். ஒரு கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நீங்க குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஊத்தப்பம். ஸோ ஒரு கப் ரவைக்கு வந்து அரை கப்பு போல தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு ஸ்மூத் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். நல்லா திக்காக இருக்கணும் பேட்டர். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருவோம், ஏன்னா வந்து அந்த ரவை வந்து சாஃப்ட் ஆகணும் அதுக்கு வேண்டி. ஸோ திக்கவும் ஆகும், கூட கொஞ்சம் திக்கவும் ஆகும், அதனால் இது ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும்னு கணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதில் வந்து ஒரு பெஞ்ச் ஆப்ப சோடா, குக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அது அதுக்கப்புறம் உப்பு.
ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக்கான ரவா இதுக்குள்ள பேட்டர், ரவா ஊத்தப்பம்குள்ள பேட்டர். இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி எது வேணாலும் போட்டுக்கலாம், ஜீரகம் எது வேணாலும். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகமும் பச்சை மிளகாவும் மட்டும் போடுறேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது போட்டோன்னா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ வந்து ஊத்தப்பம் ஊற்றிடலாம். ஸோ நம்ம பேன் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இதில் குட்டி குட்டி ஊத்தப்பமாக ஊற்றிட போகிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். நீங்கள் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன வேணால் ஆட் பண்ணி சூப்பராகிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும், அப்புறம் ஃப்ளிப் பண்ணிடலாம். மகிக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? பப்பி பப்பி என் பின்னாடியே வருது பாருங்க. பப்பி விடு, பப்பி விடு. ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ நம்ம ஊத்தப்பம் இப்போ வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். சரி, எவ்வளோ முரு முருன்னு ஆயிருக்கு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. ஸோ இது இந்த சைடும் குக் ஆனோடனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சைடும் குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டு எடுத்துருவோம். ஸோ இது நீங்கள் வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, ஹாய், என்ன பண்ணிகிட்ருக்க? ஸோ நம்ம லவ் பேர்ட்ஸ்லாம் நல்லா இருந்து விளையாடிட்டுருக்கு. ஸோ இந்த கேஜ் வந்து எப்படின்னா ஒரு 5 தடவை நாங்கள் தூக்கி தூக்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து வேனுக்கும் தட்டி விடுதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த கேஜ் வந்து சரிஞ்சிட்டே இருக்கும். கேமரா எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். என்னடா அந்த லீஃப் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஆமாம், நம்ம வீட்டுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சூப்பரான ரவா ஊத்தப்பம், சாம்பார், தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்து எல்லா வேலையும் முடித்தேன். ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு புது வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பிளாக்லேயும் என்ன இருக்குல்ல ரெசிபி வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய வெப்சைட்லேயும் வந்து 2 ரெசிபி ஷேர் பண்ணியாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே இதுதான் என்னோடய மெயின் வேலை. ஸோ ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும், சமையல் பார்க்கணும், க்ளீனிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த பிளாக், யூடியூப் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப, அதுவும் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு நாள் கூட அந்த வீடியோ வீடியோ ஷேர் பண்ணலை, இல்லைன்னா ஒரு நாள் பிளாக் போஸ்ட் ஏதாவது போடல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஏதோ ஒரு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா கரியர் மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங், டிமெட் அதுலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஆப்போட நேம் வந்து அப்ஸ்டாக் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ அப்ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆப்பில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்கு 1 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு 10 லேக்ஸ்க்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ப்ரோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அப்ஸ்டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி டு யூஸ் ஆப் இது. ஸோ அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டு காப்பியும் அப்லோட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸி அந்த பாக்கெட்டும் கூட. ஏன்னா இவங்க வெறும் 20 rupees தான் ஒரு இன்ட்ரடேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அப்ஸ்டாக்ல வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து ஃப்ரீ. அதை தள்ளி அவங்க வந்து 1 month உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மணி கண்ட்ரோல் ப்ரோவும் உங்களுக்கு ஃப்ரீயாகிட்ட அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதோட சப்ஸ்கிரிப்ஷனோட ரேட் வந்து 1999. ஸோ கிட்டத்தட்ட 2000 rupees உங்களுக்கு வந்து அது வந்து 1 month இப்போ ஃப்ரீயாகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போவே போய் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதில் மணி கண்ட்ரோல் இது வந்து நியூ இன்வெஸ்டருக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதனால இனிமேல் எதுக்குமே வெயிட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போவே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி காலையில் வந்து இப்போ வெஜிடபிள் சூப்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்ஸ்டன்ட், நான் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுவேன். எடுத்துகிட்டு போ. இதில் வந்து எல்லா உங்கள் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வெஜிடபிள், தண்ணி தண்டா லிக்விட் மட்டும்தான், தான் சூப்பு. ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லைனா இன்ஸ்டன்ட் பாட்லேயோ போட்டுக்கோங்க. குடி. நீ இப்படி நக்குனேனா இங்கே டேஸ்ட் வரும். சூப்பாக எடுத்துக்குடி. ஸோ அதில் இன்ஸ்டன்ட் பாட்லேயோ இதுலேயோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஜீரகப்பொடி, சின்ன உள்ளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரெஷர் குக், ஆமாம் நல்லாயிருக்கும். ஒரு 2 whistles வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கிளியர் சூப். இது டெய்லி மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த நாளைக்கு தேவையான உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடச்சிரும். நான் இதில் வந்து கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே போட்டுருவேன். கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், வெண்டைக்காய் போட மாட்டேன், அது கொஞ்சம் கொழக்கலான் இருக்கும். கேபேஜு, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த லிக்விடாட் நம்ம குடிக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மகாக்கு வந்து இப்போ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து அவளுக்கு கொடுத்துருக்கேன். நான்லாம் மார்னிங் குடிச்சிருவேன். அதை ஃபுல்லாக குடிச்சிருன்னா ஓகே. ஸோ நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பண்ணி காணிக்க போகிறோம். பேக்கிங் ரெசிபினா ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு. ஸோ அது வந்து இந்த குக் புக்கில் மஃபின் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த மஃபின் தான், ஆனால் வந்து எக்ஸாக்டாக இது மாதிரி இருக்காது. ஏன்னா இது ராஸ்பெரி எல்லாம் போட்டிருக்காங்க. நான் ராஸ்பெரி எல்லாம் போடாமல் சிம்பிளாக ஒரு மஃபின் கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறேன். எறும்பு மாமா வந்துட்டாங்க, எறும்பு மாமா. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் குக் புக்குன்னு இந்த புக் நான் அமேசானில் தான் வாங்கினேன். என்னடா சில்ட்ரன்ஸ் குக் புக், இது கிட்ஸுக்குன்னு உள்ள குக் புக். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடு இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து அமேசானில் நான் வாங்குகிற குக் புக்ஸ் எல்லாமே அப்படி ஒரு டீலில் வாங்குவேன். இந்த புக்கோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 rupees. அவ்வளோத்துக்கு தான் வாங்கினேன். ஏன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்டட் யூஸ்டு புக்ஸு. சரிங்க பாருங்க, நான் பண்ண போகிற வந்து இதுதான். ஸோ இந்த மஃபின், இதுக்கு பேர் வந்து கிரஞ்சி மஃபின்னு. ஆமாம், இதில் வந்து கிட்ஸுக்குனால எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மகா கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அவளே தனியாக பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டூல்ஸு என்னெல்லாம், டூல்ஸ் இன்க்ரீடியன்ஸு என்னெல்லாம், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ். தள்ளி கூட ஒரு நிமிஷம், ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடு இருக்கும். இல்லாமா ஓகே. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து 300 grams மைதா மாவு, 1 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon சால்ட்டு, 125 grams அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 cup கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து சுகர். அதுக்கப்புறம் 1 முட்டை, 2 tablespoon ஆயிலு, அதுக்கப்புறம் 1 cup 1.5 cup போல் மில்க்கு. இதில் வந்து ஓட் சீரியல், மியூசிலி உண்டில், கிரனோலா மியூசிலி உண்டில், அந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஓட்ஸை மட்டும் மேலே போட போகிறேன். ஒயிட் சாக்லேட், ராஸ்பெரி, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. என்னடா சரி, நீயே பண்ணு சரியா. ஓகே.
ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக 2.5 கப்பு மாவு தேவை. அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 கப்பு கோதுமை மாவும் 1 கப்பு இல்லை 1 கப்பு மைதா மாவும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து டெக்ஸ்சருக்கு வேண்டி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் தேவை. அப்போதான் ஆமாடா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளஃபி இதில் இருக்குல்ல அந்த மாதிரி ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சால்ட். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரத்தில் வச்சுட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மகா எக்கு உடச்சிடு. 1 எக்கு அமுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நல்லா பிடிச்சி ஓப்பன் பண்ணணும். நான் என்ன காணிக்க வந்தேன்னா, இதை பாருங்க, மினி மிக்கி மினி மவுஸ் மாதிரி இருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ மாவு, பேக்கிங் பவுடர், சால்ட் போட்டிருக்கோம். இதுலேயே நான் வந்து 1/4 கப்பு போல் சுகர் போட்டிருக்கேன். சுகரையும் இதிலே போட்டு பண்ணிடலாம். இது என்கிட்ட பொடிச்ச சுகர் இருந்துச்சு, அதனால் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெட்டிட் இன்க்ரீடியன்ட்ஸில் இதில் எக் இருக்குது. ஸோ எக்கில் வந்து 1.5 கப்பு பால் ஊற்றிடலாம். ஸோ கரெக்டாக 1.5 கப்பு பால். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். எல்லாமே பார்த்து விட்றேன். இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப தேவையே இல்லை, 1 டேபிள்ஸ்பூன் போதும். ஸோ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மகா இதை இதில் ஊற்று. இப்போ இதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். ரொம்ப சிம்பிள். அம்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு தரேன். மஃபின் பேட்டர் வந்து கேக் பேட்டரை விட ரொம்ப குறைவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லைன்னா ரொம்ப டென்ஸ் ஆயிரும். ஸோ இதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேட்டர் வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கம்பைன் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருக்குன்னா கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட மஃபின் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த 1 பாயிண்ட் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட் போட்டுடலாம். ஒயிட் சாக்லேட் பனானா மஃபின் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பனானா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை பொலிஸாக கட் பண்ணிட போகிறேன். ஓகே, நம்ம பேட்டரில் இப்போ ஒயிட் சாக்லேட்டையும் போட்டாச்சு, மஃபினையும் இது பனானாவையும் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் மெல்ல மிக்ஸ் பண்ணிடுவோம். அது வந்து என்னோட மஃபின் ட்ரேயில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஓகே, 9 தானம் போட்டிருக்கேன், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே மஃபின்லாம் ஃபில் பண்ணுறது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஃபில் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈவனாகிட்டு வரும். இப்போ உங்ககிட்ட ஓட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு டாப்ல வந்து ஓட்ஸ் போட்டுருங்க. ஸோ எங்கிட்ட இந்த பேக் அண்ட் சர்வ் கப்ஸ் கொஞ்சம் இருக்கு, நான் அதனால மிச்சம் உள்ள மஃபின்ஸை வந்து இந்த கப்பில் பேக் பண்ண போறேன். ஸோ மொத்தம் எனக்கு வந்து 12+5 மஃபின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் டாப்பில் கொஞ்சம் ஓட்ஸ் போடுப்பேன். அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ அவனில் மஃபின்ஸை வச்சாச்சு. இது வந்து 25 மினிட்ஸ் பேக் ஆகணும். ஓகே, ஸோ 25 மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. இது பேக் ஆனவுடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மஃபின் வந்து பாதி பேக் ஆகிருக்கு. எவ்வளோ டோம் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பேக்கரி ஸ்டைல் மஃபின் வேணும்னா அந்த பேக்கிங் பவுடரோட அளவுக்கு வந்து கூட போடணும், அதான் மேட்ரு. ஓகே, இது பேக் ஆகட்டும். நான் அது பேக் ஆகிற டைமில் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது பேக் ஆகி முடித்தோன்னா கார்டனில் வந்து தண்ணி ஊற்ற போகணும். இப்போ கார்டனிங் ஒர்க் வந்து ஈவினிங் மேலே பண்ணுவேன், காலையில் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம். ஸோ இதுவே எனக்கு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கார்டனிங் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களை காணிக்கிறேன். ஸோ மஃபின்ஸ் எல்லாமே பேக் ஆகிடுச்சு. அந்த புக்கில் 25 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து 18 மினிட்ஸ்
லே பேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அதனால தான் வந்து ஒவ்வொரு அவனும் வேறு வேறு, அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய பேட்டர் ஊற்றணும்னா அதுக்கு தக்கன. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பேக்கிங் பண்ணுறீங்கன்னா கூடவே இருந்து பண்ணுங்கள், முன்ன பின்னா ஆகலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டனாக எவ்வளோ டோமாக ரைஸ் ஆகிருக்குன்னு. மஃபின் இப்படி தான் இருக்கணும். நல்ல ஒன்று எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாருங்கள் மஃபின் இந்த மாதிரி தான் டோம் மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து அதுதான் மஃபின். கப் கேக்ஸ் அப்படி கிடையாது, கப் கேக்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கலாம், மேலே ஐசிங் வரும், ஆனால் மஃபினுக்கு மேலே ஐசிங் கிடையாது. ஓகே, ஸோ இது கூலானவுடனே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வார்மாக இருக்கும்போதும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மஃபின்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர், கூலானவுடனே ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்போது மைக்ரோவேவில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கப் பால் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈவினிங் ஆயாச்சு. நான் இப்போ வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே வந்து ஒரு ரெண்டு ஃப்ளவரிங் பிளான்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த தொட்டி தான் நான் கொண்டு வர சொன்னேன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் வந்து ரெண்டு தொட்டியில் தனித்தனியாக அந்த செடியை வைக்க போகிறேன். ஏன்னா அங்கே மண் வந்து ரொம்ப ஹிரி ஹிட்டு. ஸோ நான் இப்போ வந்து டைம் லேப்ஸ் இதில் வந்து உங்களை போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸில் வரும். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இதில் இந்த ட்ரேயில் வந்து அந்த செம்மண் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கார்டனர் வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், ஏன் வந்து பின்னாடி வந்து அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் வளர மாட்டேக்குன்னு. பார்த்தா வந்து அந்த மண் வந்து நல்ல இந்த களிமண் சொல்லுவாங்கல்ல, இறுகிரும் தண்ணி ஊற்றினோன்னே. ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு ரீசெட்டப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து க்ரோ பேக் வச்சு பின்னாடி வச்சிங்கன்னா அந்த கொக்கோ பீட்டு உரம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செடி வச்சோம்னா ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து அந்த கொக்கோ பீட் மண் இருந்துச்சுல, அந்த மண்ணில் இதில் இருந்த செடி ரெண்டு செடி இருந்துச்சு இந்த இந்த பிளான்ட்டு. ஸோ அதை இன்னும் ஒரு தொட்டிலையும் அந்த தொட்டிலையும் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து அந்த மண்ணை போட்டுட்டு வெந்தயக்கீரை வந்து வெந்தயம் இருக்குல்ல அதை போட்டு விட்ருக்கேன். ஸோ அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கார்டனில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சு. ஸோ கார்டன் ஒர்க் வந்து என்னடா புது விஷயம் வரேன். ஸோ கார்டன் ஒர்க் வந்து இப்போ தான் முடிஞ்சிச்சு. கார்டன் தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ நான் வந்து ஒரு கப் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். இந்த குட்டீஸ்க்கு ஸ்நாக் வந்து வாட்டர் மெலன். இதை போய் கார்டனில் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இவா ஒருத்தி எப்போ பேர் லேஸ் லேஸுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னரையும் விலாக் கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போவே டயர்டாயிடுச்சு. அதனால இப்போவே விலாக் முடிச்சுக்கலான் இருக்கிறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.